ப்ரைஸ் தி லார்ட். இது உங்கள் அற்புதத்தின் நேரம். இப்பொழுதும் நான் வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் சரீரத்தில் ஒருவேளை வியாதி இருக்கும் என்று சொன்னால், தீராத வியாதி இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். விசுவாசம் உள்ள ஜபம் விஞ்ஞானியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்க, உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை நீங்கள் அடைவீர்கள். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் சுவாமி. கிருபையும் இரக்கமும் உள்ள தெய்வமே, எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிறவரே, இந்த நேரத்திலும் அப்பா, இந்த யூடியூப் மூலமாக யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, ஒருவேளை என் சரீரத்தில் வியாதி இருக்கிறது, தீராத வியாதியாக இருக்கிறது, எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று ஏக்கத்தோடு இப்பொழுதும் அப்பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருப்பாங்கன்னு சொன்னா, நீர் சுகமளிக்க வல்லமை உள்ளவர் என்பதையும் நான் விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா ராஜா, தாவீது சொன்னது போல, விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுகிறேன். உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. 2000 வருஷங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்கள் மீறுதல்களுக்காக நீர் ரத்தம் சிந்தி மரித்தீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் மரித்து 3rd நாள் உயிரோடு கூட எழும்பினீர். இப்பொழுது பிதாவின் மலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறீர். மீண்டும் நீர் வருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அமராஜா, உன்னதத்தில் விற்றிருக்கிறவரே, சகலத்தையும் ஆளுகை செய்கிறவரே, இந்த பூமியில் இறங்கி வந்த நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நீர் தொட்டு சுகமாக்க நீரே அப்பா. இந்த நேரத்திலும் சுவாமி, சுகமளிக்கிற வல்லமை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் அப்பா. மனதுருக்கத்தின் ஆவி இந்த நேரத்தில் இறங்குவாராக. சுகமளிக்கிற வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும். யாரெல்லாம் அப்பா கண்ணீரோடு கவலையோடு கஷ்டத்தோடு நிற்பார்களோ, அவர்கள் மேலே இப்பொழுதே தேவ கிருபை இறங்கட்டும். ஒரு சமாதானம் இப்பொழுதே அவர்கள் இருதயத்தை நிரப்பட்டும். யாரெல்லாம் உண்மையாய் கர்த்தரை தேடுவார்களோ, யாரெல்லாம் இப்பொழுது தங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து எனக்கு அற்புத சுகம் வேண்டும் என்று சொல்லி, யாரெல்லாம் இப்பொழுது கண்களை மூடி அப்பா உம்மை நோக்கி பார்த்து நான் சுகமாவேன், வேத வார்த்தையின்படி நான் சுகமானேன் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, இப்பொழுதே அவர்கள் மேல் உம்முடைய தழும்புள்ள கரங்கள் இப்பொழுதே வைக்கப்படட்டும் அப்பா. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். இப்பொழுதே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீபாதாலாபா சீக்கலவா ரிபிலி யாத்துனா திக்கல அதியாத்துனதி. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடுவீராக. பரிசுத்த ஆவியானவரின் அளவில்லாத வல்லமை இந்த நேரத்தில் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சரீரத்தில் ஒளிந்திருக்கிற ஒவ்வொரு வியாதிகளும் இப்பொழுது வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை நீர் சிலுவையில் வெற்றி சிறந்தீர். எந்தெந்த வியாதிகள் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்தில் மறைந்திருக்கும் என்று சொன்னால், அவைகள் இப்பொழுதே வெளியேறட்டும். அற்புத சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது உண்டாகட்டும். தொட்டு சுகமாக்குற அந்த வல்லமை இப்பொழுதே வெளிப்படட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, இந்த நேரத்திலும் ஒரு ஜீவன் உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய சரீரத்தில் எந்தெந்த இடத்துலலாம் பலவீனங்கள் இருக்கிறதோ, எந்தெந்த சரீரத்தில் எந்தெந்த இடத்துலலாம் மரித்து போயிருக்கிறதோ, எந்தெந்த பாகங்கள் எந்தெந்த உறுப்புகள் எல்லாம் மரித்து போயிருக்கிறதோ, அதில் இப்பொழுது ஜீவன் உண்டாகட்டும். நான் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொன்னீங்களா அப்பா? யோவான் 10:10 வாசிக்கிறபடி, திருடனோ அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க, ஜீவனை கொடுக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொன்னீங்க. இப்பொழுதே அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. கேன்சரை இப்பொழுது நான் கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்தினாலே. இரத்த புற்றுநோய்கள் இப்பொழுது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. டயபெட்டிஸ் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் மறைந்து போகட்டும், எல்லாம் நார்மல் ஆகட்டும் அப்பா. அமராஜா, பிபி
பிளட் ப்ரெஷர் இருக்கிறவர்களுக்கு இப்பொழுதே ஒரு மாற்றம், அற்புத சுகம் உண்டாகட்டும். இதய வியாதியில் இருக்கிறவர்களுக்கு இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகட்டும். உம்முடைய தழும்புகளால் சுகமானோம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். அற்புத வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். அமராஜா இயேசுவே, 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ விசுவாசத்தில் உங்களுடைய ஆடையை தொட்டப்படும் அற்புதம் உண்டாயிற்று. 18 வருஷமாக கூனியா இருந்த பெண்ணை நீர் இயேசுவே நீர் விடுவித்தீரே. நீ சொன்னீரே, இவளும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறாள். இந்த நாளிலே இவள் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்குது இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் எந்தெந்த வியாதியில் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அந்த வியாதியிலிருந்து இன்றைக்கு அவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக அமராஜா. காரணம், இவர்களும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறாங்கப்பா. உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் ஆபிரகாமின் சந்ததியாக மாறுறாங்க. இப்பொழுதே அப்பா உங்களுடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் எந்த வியாதி இருந்தாலும் சரி, நரம்புகளில் வியாதி இருக்கும் என்று சொன்னால் சுகம் உண்டாகட்டும். எலும்புகளில் வியாதி இருக்கும் என்றால் இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும். வயிற்று பகுதியில் இருக்கிற வியாதிகள், கட்டிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே எல்லாம் மறைந்து போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கட்டும். பலவீனங்கள் மாறட்டும். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னீங்க அமராஜா. யாரெல்லாம் பலவீனர்களாய் உணர்கிறார்களோ இப்பொழுதே அவர்கள் எல்லாம் பலவான்களாய் மாறுவார்களாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவாராக. இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாய்களும் அறிக்கை பண்ணட்டும், என் சரீரத்துள்ள வியாதிகள் மறைந்து போயிற்று, நான் பலவீனன் அல்ல, நான் பலவானாய் இருக்கிறேன், நான் பலவீனப்பட்டவள் அல்ல, நான் பலவானாக இருக்கிறேன் என்று ஒவ்வொரு பிள்ளையுடைய வாய்களிலும் இப்பொழுது வார்த்தை வரட்டும் அப்பா. எஸ் டாடி, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் சுகமானேன் என்று இப்பொழுதே வார்த்தையை சொல்லுகிற பொழுது ஒரு அற்புத சுகம் இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுதே தொடுவட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஒருவேளை இந்த வியாதி பிசாசானவன் கொண்டு வந்திருக்கிறான் என்று சொன்னான், எஸ் டாடி, அந்த வியாதிகள் எல்லாம் இப்பொழுதே மறைந்து போகட்டும். பிசாசானவன் அந்த இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே எல்லாம் வெளியேறுவதாக சொன்னான். எப்படிப்பட்ட பலவீனனும் பலவானை மாற்றுகிற என் தேவன் அமராஜா. மரித்தவனை உயிர்ப்பிக்கிறவர் அப்பா, மறித்து 3 நாள் நீர் உயிரோடு எழும்பினவர் அப்பா. மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர் நீர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னபடி அப்பா, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோலை இப்பொழுது நீர் வைத்திருக்கிறீர். சுவாமி, பாதாளம் இனி மேற்கொள்ள முடியாது, இருள் இனி உம்முடைய பிள்ளைகளை நெருங்க முடியாது. இதை கேட்கிற பொழுதே ஒரு விடுதலை உண்டாகட்டும். அற்புத சுகம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமராஜா, ஒரு புதிய பலன் உடைய பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும் அப்பா. இப்பொழுதே அது இறங்குகிறதற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். விசுவாசித்த அற்புதங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சிகளாய் நிற்பார்களாக. எஸ்டேடு எஸ்டேடு, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசினை ஜெயித்தார்கள். இப்பொழுதே அப்படிப்பட்ட ஜெயம், வெற்றியின் சத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் தொனிக்கட்டும். விடுதலை சரீரத்திலே உண்டாகட்டும். உள்ளான மனுஷன் பலவானாய் மாறுவானாக அமராஜா. எஸ்டேடு எஸ்டேடு, ஆவி ஆத்மா சரீரத்தை இடத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. யாரெல்லாம் இதை பார்த்து ஜபிக்கிறார்களோ, வியாதிக்காக ஜபிக்கிறார்களோ அப்பா, அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் எடுத்து பயன்படுத்துங்க அமராஜா. உம்முடைய வல்லம் இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சொன்னார். ஒவ்வொருவரையும் சுகம் இப்பொழுது ஆளுகை செய்வதற்காக நன்றி.
உன்னதத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு சுகமாக்குவதற்காக நன்றி. பரலோகத்தில் வீற்றிருக்கிற என் தேவன், இந்த நேரத்திலே பரலோகத்திலிருந்து ஜபத்தை கேட்டு இந்த அற்புத சுகத்தை கொடுக்கிறீர், அதற்காக நன்றி. உங்களுடைய இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது நான் தெளிக்கிறேன். பிள்ளைகள் மேல் உங்களுடைய ரத்தம் இப்பொழுதே தெளிக்கப்படட்டும். அமராஜா, உங்களுடைய ரத்தத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சேட்டைகளை நிழலுக்குள்ள நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கப்பா. அமராய், கோழி தன் குஞ்சுகளை எப்படி அது அரவணைத்து பாதுகாக்கிறதோ அதுபோல பாதுகாக்கிற என் தேவனப்பா. எஸ்டடி, கழுகு எப்படி தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி நான் இருக்கிறேன் பயப்படாதே கலங்காதே என்று சொல்லுவது போல, இந்த நேரத்திலும் அப்பா ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்திலும் நீர் பேசுகிறீரதற்காக நன்றி செலுத்துகிறேன். அம்மராஜா, மகிமையுள்ள தேவமே, இந்த நேரத்திலும் அற்புத சுகம் உண்டாவதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சுகம் உண்டாவதற்காக நன்றி. சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே நிரப்புவதற்காக நன்றி. இந்த அற்புத சுகம் கொடுத்து கொண்டு இருக்கிறீர், அதற்காக நன்றி. விடுதலையோடு உடைய பிள்ளைகளுமே ஆராதிக்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அப்பா நீ உதவி செய்கிறீர், அதற்காக நன்றி. தேவ தூதர்கள் இப்பொழுதே இறங்கி உடைய பிள்ளைகளை சூழ்ந்து நிற்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமராஜா, துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீரே பாத்துர. உடைய நாம மகிமைப்படுவதாக, உடைய நாம மகிமைப்படுவதாக. பரலோகத்திலும் உடைய சித்தம் செய்யப்படுவது போலவே இந்த பூலோகத்திலும் இப்பொழுது செய்யப்படுவதாக, இந்த பூமியிலும் இப்பொழுது செய்யப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தேவனுடைய ராஜ்யம் இந்த நேரத்திலே கிரியை செய்யட்டும். ராஜ்யத்தின் வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவான ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. விடுதலையோடு உண்மை ஆராதிக்க நீ இந்த நேரத்திலும் விடுதலை கட்டவிழ்கிறேன் நன்றி செலுத்துகிறேன். கட்டுகளை அறுத்து போடுகிறேன் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கண்ணிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அமராஜா இயேசுவே அவைகள் எல்லாம் அறுபட்டு போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்தமுள்ள தெய்வமே, உடைய பரிசுத்தமுள்ள கனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது மன்னிக்கட்டும் அப்பா. அவர் செய்த பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்படட்டும் சுவாமி. அமராஜா, மன்னிப்பை கொடுத்து அப்பா உடைய பிள்ளைகளை மனந்திரும்ப செய்து இயேசுவே உடைய ரத்தத்தினால கழுவி உடைய பிள்ளைகளை நீதிமான்களாய் மாற்றி அமராஜா பிதாவுக்கு முன்பதாக தைரியமாய் நிற்கக்கூடிய அந்த கிருபையை இந்த நேரத்தில் நீர் கொடுக்கிறீர்கள் நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டு ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்களுடைய கரம் இருப்பதற்காக நன்றி அப்பா. சாட்சியோடு உடைய பிள்ளைகள் நிற்க உதவி செய்வீராக. உடைய பொன்னான கரங்களிலே நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். என்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. நிச்சயமா நீங்க சுகத்தை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய நாமத்தை யாரெல்லாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நிச்சயமாக என் தேவன் உங்கள் சரீரத்தில் முழு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் அவர் கொடுத்தார். நீங்கள் விசுவாசிங்க, விசுவாசத்தோடு எழுந்து நில்லுங்க, விசுவாசத்தோடு அவரை துதியுங்க. நிச்சயமாக உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் காணாமல் என் தேவன் அற்புத சுகத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள்.